பாடி ஹீட் ஆனால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். நம்ம கருவேப்பிலை மரமே வீட்டில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தினம் ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிருங்க. அதில் அயன் சக்தி நிறைய இருக்கிற வசி கொஞ்சம் ஹேர் ஃபாலை தடுக்கும். சம்மரில் வீக்லி ட்வைஸ் குளிச்சே ஆகணும், ஏன்னா பாடி ஹீட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மினிமம் என்ன மாதிரி மினிமமாக ஹேர் உள்ளவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விசிலம்பொடி, அரப்பத்தூள், சீக்கத்தூள் எல்லாமே செட் ஆகும். இப்படி காடு மாதிரி ஹேர் நிறைய கூந்தல் அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. உள்ளே போய் மாட்டிட்டு நிறையா வாஷ் பண்ணாலும் அதெல்லாம் போகாது. டேண்ட்ரஃப் வரதுக்கே அதுவே காரணமாயிடும். அவங்களுக்கு அதிகமாக ஹேர் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பூஸ் தான் லைக் படும். இந்த மாதிரி ஷேர்ஷர்ட் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிடைக்கிது. இந்த சேனல் ஒரு சேனலில் வந்து நான் பார்த்தேன், பேக்கெட்லாம் கட் பண்ணி கொட்டி காமிச்சாங்க. இந்த பாட்டிலை விட சர்பெக்ஸு, லிக்விடு, இந்த மாதிரி எல்லாமே ஷாம்ப்ஸு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் பேக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு பேக்கெட்டில் தான் அதிகமாக வருது அப்படின்னு காமிச்சாங்க. பார்த்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மூலிகை நறுமண குளியல் பவுடர் அப்படின்னு சீயக்காய் தூள், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கார்போகரிசி, உசிலம்பொடி, அரப்புத்தூள், கிச்சிலி கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுலேயுமே கோரை கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், விலாமிச்சி வேர், இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து நம்ம அதை உசிலம்பொடின்னு அரப்புத்தூள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் மூலிகை நறுமண குளியல் பவுடர்னு ஒரு சீயக்காத்தூள் வருதில்ல, இது தான் வந்து யூஸ் பண்ணுறேன். 200 கிராம் வந்து 68 ரூபா. இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நரைச்ச முடி, ஒயிட் ஹேர்ஸ் வந்துடும். அதனால தான் பயந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ சீயக்காய் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீயக்காத்தூளோ ஷாம்பு இது அரப்புத்தூளோ உசிலம்பொடியோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தயிரோ மோரோ ஆட் பண்ணி அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க.